கலைஞர் ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. பேனா சிலை அமைக்கும் போது அது வந்து தமிழகத்திற்கு ஒரு தனி கவனத்தை பெற்றுத்தரும், அது சுற்றுலா ரீதியாகவும் அது ஒரு மேம்பாட்டை தானே கொடுக்கும். அதே வேணாம்னு சொல்றீங்க. அந்த 135 அடி பேனா வச்ச கலைஞர் எழுதினாரு, அவர் எழுதின பேனா என்ன? அவருடைய பணிகளை வெளிக்காட்டும் விதமாக இந்த பேனா சிலை வைக்கிறதுன்றதுல என்ன தவறு இருக்கு? நீங்க அரசு திட்டம்னு எது அறிவிச்சாலும் அது கலைஞர் பேர்லயே அறிவிக்கிறீங்க, அப்புறம் அதை விட என்ன செய்யணும்? இப்ப பேனாவை கொண்டு போய் நடுக்கடல்ல வச்சா மட்டும்தான் அவரோட புகழ் வந்து பரவுமா? அதாவது சீமான் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது நீங்க கட்டுங்க, நீங்க கட்டி தான் பாருங்களேன், நான் வந்து இடிப்பேன் அப்படின்றத சொல்றாரு. நீங்க வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு புள்ளன் புள்ளு உங்க கட்சியில உள்ள மக்களை கொண்டே அங்க இறக்கி வச்சுக்கிட்டா எவன் உண்மையா பேசுவான், எவன் நியாயமா பேசுவான்? அதுல ஒருத்தர் பேசுறாரு, எனக்கு சிரிப்பாதான் இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டுனா கீழே வந்து பாசி பிடிக்கும், பாசி பிடிச்சா மீன் வந்து சாப்பிடும், அதனால மீனவர்கள் இதெல்லாம் எவ்வளவு அப்பேற்பட்டமான பொய், இதெல்லாம் பாஜக அரசு வந்து இவங்களுக்கு இதுக்கான ஒரு மறுப்பை வந்து தெரிவிப்பாங்களா, அனுமதியை மறுப்பாங்களா? கலைஞரோட பேனாவை கொண்டு போய் அங்க வச்சுதான் இந்த தமிழ்நாட்டோட மானத்தை காவந்து கொண்டு போறாங்களா, இல்ல தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை காவந்து கொண்டு போறாங்களா? அதனால ஒரு பைசா அந்த மக்களுக்கு புண்ணியம் இருக்கா? அப்புறம் என்ன, அதுக்கு மேல கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறோம், அப்ப அடுத்தது என்ன செய்யுது? வானத்துல கொண்டு போய் கண்ணாடியை மாட்டி விடுறதா? சீமான் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வச்சீங்கன்னா நான் வந்து இடிப்பேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. நீங்களே இப்ப சொன்னீங்க, அவரு சொன்னதான் செய்யணும் அப்ப அப்படின்னு ஒரு அது சொன்னீங்க. நீங்களும் சீமான் கூட சேர்ந்து இடிப்பீங்களான்னு நான் கேக்குறேன். சொன்ன அந்த கடைசி வரியை அப்போ வைத்து பார்க்கும் பொழுது சிலையை நீங்க அமைச்சிட்டீங்கன்னா சிலை இருக்காது. ஓகே, இது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். ஆமா, இது எல்லா தமிழ்நாடு என்னங்க பயந்துட்டு என்னங்க எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கான், எவன் தான் பேசுவான், பேசுறவன அப்படியே வந்து எல்லாம் கார்னர் பண்றான். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ பேனா சிலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் இது குறித்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் முக்குளத்து புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஆர் சரவணத்தேவர் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க வந்து இந்த பேனா சிலை கடலில் நிறுவுவது தொடர்பான கருத்தாக நிறுவ வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்தாக இருக்கு, அது ஏன் நிறுவ வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, ஏன் நிறுவ வேணாம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிலையை வைக்கிறதுனா நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லை ஒரு பொதுவான இடத்துல வைங்க, அதை பற்றி நம்ம வேணான்னுலாம் சொல்லலை. கடல்லன்னு கொண்டு வைக்கிறப்ப அதில் வந்து மீனவர்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறனா, மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பு. இந்த பேனாவை கொண்டு போய் கடலில் வைக்கிறதுனால இங்கே உள்ள மக்களுக்காக இருக்கட்டும், அந்த மீனவ சமுதாயத்துக்காக இருக்கட்டும், அதனால என்ன புண்ணியம், ஒரு காசு கூட புண்ணியம் இல்லைங்கிறேன்னா, இது வந்து இவங்களோட இந்த திராவிடங்கிற ஒரு அடையாளத்தை இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒழிய இது வந்து மக்களுக்கான ஒரு அரசுன்னு சொல்கிற அந்த அரசு, இதனால மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாதுங்கிறேன். இவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து இப்படி சொல்லும் பொழுது, ஆனா அப்படியான பேனா சிலை அமைக்கும் போது அது வந்து தமிழகத்திற்கு ஒரு தனி கவனத்தை பெற்றுத்தரும், அது சுற்றுலா ரீதியாகவும் அது ஒரு மேம்பாட்டை தானே கொடுக்கும், அதே வேணாம்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு என்ன சொல்ல இல்லாத ஒரு சுற்றுலா தலங்கள்லாம் இல்லாம இல்லை. இந்த பேனாவை கொண்டு போய் வச்சதுனாலதான் சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அதனால வந்து பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படையிலேயே அது வந்து தப்பான ஒரு விஷயமா நான் கருதுறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை முன்னாடி உள்ள விஷயங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணி அதுல வந்து நீங்க சுற்றுலாத்தலங்களை வந்து இது பண்ணுங்க, வெளிலேருந்து வர்றவங்களுக்கு நீங்க வந்து என்னென்ன அந்த இடத்துல செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க செய்யலாம். இல்லையா, கடலுக்குள்ள வச்சா மட்டும்தான் அந்த சுற்றுலா பயணிகள் வருவான் அப்படின்னா இது என்ன மாரி மூடத்தனமான ஒரு பேச்சு? ஏன் வந்து அந்த கலைஞர் பேனா வந்து உங்க அறிவாலயத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க என்னென்ன வேணுமோ, அவர் பயன்படுத்தின பொருட்கள் பேனா இல்ல, அவர் பென்சிலு ரப்பரு கண்ணாடி அவர் போட்டிருந்த துண்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு இது பண்ணுங்களா, அவர் வந்து உண்மையாவே பயன்படுத்திய பொருட்களா இருந்தா
அந்த இடத்துல வச்சு நீங்க வந்து அதை இது பண்ணலாமே. எப்படி வேணாலும் உங்க நீங்க தான் கவர்மெண்ட், எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துல வச்சு. நீங்க பேனாவை மட்டும்தான் அப்படின்னா, அந்த 135 அடி பேனா வச்சா கலைஞர் எழுதினாரு, அவர் எழுதின பேனா என்ன, அந்த பேனாவை உண்மையா அவர் பயன்படுத்தின பொருட்களுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணணும்னா, நீங்க அவருக்கு ஒரு மணிமண்டபம் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, பெரிய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய மணிமண்டபத்தை அவர் கட்டி அதுல அவர் பயன்படுத்திய பொருட்களை வச்சு நீங்க அதை வந்து ஒரு சுற்றுலா மையமா உருவாக்கி நீங்க செய்யலாமா தாராளமா. அதையே கடலுக்குள்ள கொண்டு போய் தான் வச்சுதான் அதை சுற்றுலா மையமா ஆக்கணும், அதனால பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறது அது ஏத்துக்க முடியாத விஷயம். இதனால வர பாதிப்பு இல்லை பாருங்க, நீங்க சுற்றுலா அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் தமிழுக்காக பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்து இங்க இருக்கும் பொழுது, அவரை சிறப்பிக்கும் விதமாக ஒரு பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது, அதை இப்படியான ஒரு கட்டமைப்போடு வைக்கும் பொழுது அது வந்து ஒரு தனி கவனம் பெறும் அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அவர் தமிழுக்காக செஞ்சதுக்காக நாங்க இந்த ஒரு ஒரு கைமாறாக அதனுடைய அவருடைய பணிகளை வெளிக்காட்டும் விதமாக இந்த பேனா சிலை வைக்கிறதுன்றதுல என்ன தவறு இருக்கு? தமிழுக்கு தொண்டாட்டி இருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தமிழுக்காக பாடுபட்டு இருக்காங்க. எல்லாரையும் நம்ம போட்டுறது கிடையாது, நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அதைதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். கேட்டா பெரியார் சொல்லுவோம், அப்புறம் கலைஞர் சொல்லுவோம், இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை சொல்லி சொல்லியே இந்த மக்களை ஏமாத்துறது தான் அந்த திராவிட அரசுகளோட இது. இன்னொன்று என்ன சொல்றேன்னா, மீனவர்களுக்கு சில பேர் மீனவர்களுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. சரி, மீனவர்களுக்கு ஒரு நன்மையை பண்ணிட்டு அவங்களுக்கு திருப்பி தீமையும் ஒன்று செய்யலாமான்னு கேட்குறேன். இப்போ அந்த கடலுக்குள்ள வந்து இந்த சிலை அமையிறதுனால அங்கே போக்குவரத்தில் உள்ள மீனவ படகுகளாக இருக்கட்டும், அங்கே வர்ற மீன்களாக இருக்கட்டும், அது வந்து தடைப்பட்டு போகும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நீங்கள் சுற்றுலா அதுன்னு சொன்னீங்கன்னா, அவங்க போகிறவங்க வர்றவங்க சாப்பிட்றதுலேருந்து என்னென்ன பொருட்கள் வந்து அவங்க வச்சுருக்காங்க எல்லாத்தையும் இங்கே கடலுக்குள்ளே தான் வீசுவான். அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த கடல் நீர் வீணாக போகுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. பொல்யூஷன் அதிகமாகும், அப்போ மீன்கள் வராது, அப்போ மீனவர்களோட நிலைமை என்ன ஆகும், அதெல்லாம் நினச்சி பாருங்க. ஏன் வந்து அதை ஒரு கரையில் வைக்க முடியாது? இது வந்து இவங்க ஏன்னா இப்போ ஸ்டாலின் இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணிடணும், ஏன்னா நம்மளுக்கு பிறகு சில விஷயங்களை இங்கே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சரியான ஒரு பலமான அரசு அமையாதுங்கிறது ஸ்டாலினுக்குமே தெரியும். அதனால இது வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு இதில், இது வந்து மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும், இதனால் வந்து தமிழக மக்களுக்கு எந்தவித புண்ணியமும் கிடையாது. நீங்க வந்து அவரை போட்டுறது எங்க எல்லா கட்டடத்தையும் கலைஞர் பேர் தானே வைக்கிறீங்க, என்ன நீங்க அரசு திட்டம்னு எது அறிவிச்சாலும் அதை கலைஞர் பேர்லயே அறிவிக்கிறீங்க, அப்புறம் அதை விட என்ன செய்யணும்? இப்ப பேனாவை கொண்டு போய் நடுக்கடல வச்சா மட்டும்தான் அவரோட புகழ் வந்து பரவுமா அப்படின்னு கேட்கிறேன் நான். இல்ல இப்ப வந்து ஏற்கனவே கடலுக்குள்ள அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருவள்ளுவர் சிலை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கெல்லாம் வந்து ஏற்படாத அந்த சூழலியல் பிரச்சனைகளோ மீனவர்களுக்கு ஏற்படாத பாதிப்போ இங்க வைக்கிறதுனால தான் ஏற்பட்டுருமா மீனவர்களுக்கு? அதாவது ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, அதெல்லாம் வந்து பாறைகள், கடல்ல உள்ள பாறைகள் மேலதான் அந்த சிலைகளை வச்சாங்களே ஒழிய கடல் தண்ணீர்ல கொண்டு போய் அவங்க வைக்கல. ரெண்டுமே பாருங்க, விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவருமே பாறையில தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கே எதிர்ப்பு வந்துச்சு, உண்மை இதுதான், அதுக்கே எதிர்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி சூழல்ல நீங்க போய் நடுக்கடல் தண்ணியில கொண்டு போய் புதுசா ஒரு செட் பண்றீங்க, அது வந்து இயற்கையா ஒரு மலை ஒரு பாறை இருந்துச்சு அதுல வச்சாங்க, அதனால எந்த வித இதுவும் கிடையாது. ஆல்ரெடி அங்க பாறை இருக்கு, அது மேல வந்து சிலையை வச்சிருக்காங்கிறதுனால எந்த வித மீனவர்களுக்கோ இல்ல மீன்களுக்கோ எந்த வித பாதிப்பும் கிடையாதுங்கிறேன். ஆனா இது வந்து திட்டமிட்டு நீங்க வந்து இந்த இடத்துலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நடுக்கடல தண்ணீர்ல வச்சீங்கன்னா தான் அது ஆபத்துங்கிறேன். அதுல அதுதான் நான் சொல்றது. அது அவங்க சில பேர் சொல்றது வந்து திருவள்ளுவருக்கு வந்து 133 அடி சிலை, கலைஞருக்கு 135 அடி சிலை. அப்ப கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, வள்ளுவரை விட கலைஞர் என்ன கீழே உள்ளவரா, வள்ளுவரே தாண்டின ஒரு கலைஞருங்கிறாங்க. அப்ப இது என்ன மாரி ஒரு வரலாறை கொண்டு போறாங்க பாருங்க. இப்ப பிற்காலத்துல இப்படிதான் போவோம், அதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வள்ளுவரே தாண்டின ஒரு கலைஞர் அப்படின்னா இது என்ன, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ப வள்ளுவரை விட கலைஞர் பெரியவர். ஆமா, சிறந்தவர்ங்கிறான், வள்ளுவரை விட கலைஞர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறான். இது வந்து இப்ப சில பேர் வள்ளுவர்னா சில பேர் ஒரு குரூப் அலைவானு வள்ளுவர்னு சொல்லிவிட்டா அப்படியே கிளம்பி போராட்டம் அது இதுவும் பண்ணுவோம். ஆனா இந்த விஷயத்துல ஒருத்தவங்க கூட அது சம்பந்தமா பேசவே இல்லை. குறிப்பா திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் இதுக்கு வந்து எந்த வித கருத்து வேறுபாடுமே சொல்ல, எந்த வித கருத்துக்களையுமே சொல்ல, எல்லாம் அடிமை பயலா இருக்கான், எல்லாம் அடிமை பயலா இருக்கான், அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தினால எல்லாம் மௌனியா இருக்கான், ஒரு சிலர் தான் வாய் திறந்து பேசுறோம். குறிப்பா சீமான் அன்னைக்கு வந்து இதுல
அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் உண்மை நான் நியாயமா ஒரு விஷயத்த சொல்றப்ப எதிர்ப்பு, அதெல்லாம் யார் எல்லாம் டிஎம்கேல உள்ள ஆளுங்களை கூட நீங்க வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்க கட்சியில உள்ள மக்களை கொண்டே அங்கே இறக்கி வச்சுக்கிட்டா எவன் உண்மையா பேசுவான், எவன் நியாயமா பேசுவான் நினைச்சு பாருங்க. அதுல ஒரு ரெண்டு மூணு பேரு தான் முகிலன் சீமான் இந்த மாதிரி உள்ளவங்க உள்ள நடைமுறையும் சொல்றாங்க, அதுக்கு அங்கே எதிர்ப்பு வருது. ஏன்னா இது வந்து அந்த மக்களை வச்சே எதிர்ப்பை தூண்டி விடுறாங்க. அதுதான் வந்து திராவிட அரசியல். அதாவது சீமான் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது நீங்க கட்டுங்க, நீங்க நீங்க கட்டி தான் பாருங்களேன், நான் வந்து இடிப்பேன் அப்படின்றத சொல்றாரு. அது ஒரு வன்முறை ரீதியாக, வன்முறையை தூண்டும் விதமாக இல்லையா? அவர் எதிர்ப்பை வேணா பதிவு பண்ணலாம், ஆனா இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவதுன்றது ஒரு தவறாக உங்களுக்கு தோணலையா? இல்ல, அது வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்பதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நானே வந்து இப்ப நான் உங்கள்ட்ட பேட்டி கொடுத்தது நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கலேன். நான் அந்த இடத்துல போறப்ப ஒரு எதிர்ப்பாளைகள் வந்து வேணுக்கும்னே திட்டமிட்ட ஒரு டீமை வந்து அங்க வந்து போய் பேசுறப்ப இது பண்றப்ப உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் வந்து வர்றதுதான். அதை வந்து நம்ம பெருசா எடுத்து, இதை விட பெரிய வார்த்தைகள் தனித்தவாது எவ்வளவு பேர் பேசியிருக்கான். ஏன்னா இதை ஒரு பெருசால அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தங்க, நான் போய் அந்த இடத்துல பேசினா கூட உணர்ச்சி வசப்பட்டு நான் கண்டிப்பா அதை சொல்லியிருப்பேன், வச்சு பாருங்க உடச்சி பாக்குறோம் உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், கண்டிப்பா சொல்லியிருப்பேன். அது நான் உங்கள்கிட்ட இப்ப பேட்டியில சொல்றப்ப நம்ம அப்படி இதா சொல்றோம் ஒழிய அந்த இடத்துல நின்று அந்த அங்க என்ன மாரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறவன் எவனுக்கா இருந்தாலுமே ஒரு ஆத்திரப்பட்டு ஒரு விஷயங்களை சொல்றதுதான். அதை நம்ம பெருசா எடுத்துருப்போம், அது அதனால வன்முறை தூண்டிட்டுனா அதெல்லாம் சும்மா இல்லை அப்படி சொல்லித்தான் நம்மளாம் கூட்டம் கூடியிருக்கணும் மெரினாவில், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவரோட நிலைப்பாடை சொல்றாரு, அது வந்து அது நடக்க போறது கிடையாது. இருந்தாலும் வந்து அவங்க நிலைப்பாட்டை சொல்றாங்க, வச்சா நாங்கள் உடப்போம், அவரு கூட சொல்லலாம், அவர் ஆட்சி வந்தது உடப்போம் கூட சொல்லலாம், அதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல மீனவர்களின் நலனுக்காக சூழலியல் பிரச்சனைகளை வந்து தவிர்ப்பதற்காக அப்படின்ற இடத்துல குறிப்பாக மீனவர்களின் நலனுக்காக பேசுறேன்ற வகையில சீமான் பேசிட்டு போறாரு. பட் அவர் பேசினதுக்கு அடுத்ததாகவே மீனவர்கள் போய் பேசுறாங்க ஸ்டேஜ்ல, அவங்க பேசும்போது நீங்க இதை வச்சு சுயலாபம் எல்லாம் பண்ண பாக்காதீங்கன்றது மாதிரி சீமானுக்கு எதிராகவே பேசுறாங்க மீனவர்களே. அதாவது அது வந்து திட்டமிட்டு அது வந்து அவங்க கட்சிக்காரவங்க, ஏன் இப்ப மீனவர்கள்ல வந்து டிஎம்கேல உள்ளவங்க இல்லையா, அதுல ஒரு தலைவர்கள்னு சொல்லிட்டு டிஎம்கே சப்போர்ட்டா ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா? அவங்களோட வார்த்தைகள் தான் அது. நீங்க போய் அடிமட்ட அந்த கஷ்டப்படுற மீனவர்கள்ட்ட போய் நீங்க வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வைக்கணும், நீங்க எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு டிஎம்கேக்கு ஆதரவா வந்து பேசினவங்க தான் அதுல. மத்தபடி அதுல வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்லபடியா அதை செய்யணும் அப்படிங்கிற எந்த குறிக்கோளோட யாரும் பேசல. நான் பார்த்தேன் அந்த இதை பார்த்தேன், அதுல வந்து எல்லாம் என்னன்னா ஜிங்ஜாக் போட்டுட்டு போறாங்க. அது ஒரு சிலர் இருப்பாங்க திமுகவோட கைக்குலிகளா அதே சமுதாயத்துல இருந்துகிட்டு ஒரு லீடர்னு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க வந்து அடிமட்ட மீனவர்கள்ட்ட பொதுவா உள்ளவங்கள்ட்ட பொது ஜனத்திட்ட போய் கேட்டீங்கன்னா தேவையில்லன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரோட வாதம் அதுதான். இது வந்து இன்னமும் அப்படியான கருத்துக்கள் சொல்றதை கேளுங்க, இன்னமும் அப்படியான கருத்துக்கள் நீங்க சொல்ற அந்த பொதுவான மீனவர்கள் தரப்புல இருந்து வரவே இல்லையே? என்ன மீனவர்கள் தரப்புல இருந்து இன்னொரு எந்த ஒரு பெரிய எதிர்ப்பும் இன்னும் எழவில்லையே? இல்ல இல்ல, அவங்க நான் என்ன சொல்றேன், கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா இப்ப அவங்க மீனவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பஞ்சாயத்தார்கள் நாட்டாமையார்கள் இருப்பாங்க, அந்த மாரி உள்ளவங்களை வந்து நீங்க கூப்பிட்டு வச்சு நீங்க அதை கருத்து கேட்பு, நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டிஎம்கே சார்ந்த நபர்கள் மீனவ சகோதரர்களை வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு இந்த பேனா வச்சா அதுல ஒருத்தர் பேசுறாரு எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு, என்ன சொல்றாருன்னா இந்த கட்டுனா கீழே வந்து பாசி பிடிக்கும், பாசி பிடிச்சா மீன் வந்து சாப்பிடும், அதனால மீனவர்கள் இதெல்லாம் எவ்வளவு அப்பேற்பட்டமான பொய், இதெல்லாம் பாருங்க அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டே செய்யறது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு இதுல வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆளுங்கட்சிக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சாதகமான உங்களை மட்டுமே அவங்க இது பண்ணாங்க. அதுல ஒரு சிலர் பேர் இப்படி மிஸ் ஆகி ரெண்டு மூணு பேர் போய் பேசுனது தானே ஒழிய மற்றபடி எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. ஏன் அதே மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு படித்தவர் அவரே தெளிவா சொல்றாரு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அந்த மக்கள் ஏத்துக்கல, அந்த மக்கள்னா என்ன, அது வந்து திமுக கட்சிக்காரங்கிறனா, அது வந்து அந்த மக்களா சேர்க்க முடியாது. திமுக சார்ந்தவங்க தான் அப்படி வந்து எதிர்ப்பலைய ஒருத்தன் பேச போறதுக்கு முன்னாடியே வந்து பேசாத அப்படின்னா அது என்ன கருத்து கேட்பு கூட்டம்? அது கருத்து கேட்பு கூட்டம், அதெல்லாம் வந்து செட் பண்ணி இவங்களை வந்து மிரட்டி த்ரெட்டன் பண்ணி வெளியாக்குறது தான் அவங்களோட இதா இருக்கவுடைய. அந்த கருத்து கேட்பு கூட்டமே தவறான முறையில தான் போச்சு அங்க, அது ஆர்கனைசே அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் சரியான படியே அந்த கருத்து கேட்பு கூட்டமே இல்லைங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. இல்ல, சீமான் அவர்கள் இப்படியாக பேசிவிட்டு போனது குறித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அது கருத்து சொல்றாரு.
இல்லை அது என்னன்னா ஒரு அப்படி இடிப்பாருன்னா அது வரைக்கும் சொல்லுங்க. எங்க எங்க கையென்ன பூ பிரிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆமா வந்து அவங்க ஆமா எவ்வளவு ஆமா திடகாத்திரமா கட்டணும்ன்ற முடிவுல இருக்கிறாங்கன்றது தெரிய வருது. அப்ப சேகர் பாபு அவர்களுடைய அந்த அது கண்ணோட்டம் தெரியுது. உங்களோட பார்வை. அதாவது அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு அமைச்சர், நல்லா தெரிஞ்சுங்க. டிஎம்கே சார்ந்திருந்தாலும் இப்போதைக்கு அவர் தமிழக அமைச்சர். அவர் எல்லாருக்காகவும் தான் பேசணும். ஒரு கட்சி, அதாவது ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் அப்படின்னா எல்லாருமே ஒரு விஷயம், ஏன் அவங்களாம் பேசுனது இல்லையா, அவங்களாம் ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? ஆ பாருங்க, மிலிஷெல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறாங்க, என்னென்ன அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து சீமான் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க, ஏன்னா ஒண்ணுமே சொல்லலன்னா அது வந்து ஒரு இதா போயிடுமே அப்படிங்கிற சேகர்பாபு உள்ள மாதிரி ஆட்கள் வந்து இது, நாங்க வந்து எங்க கையை பூ பறிக்குமானா வேற என்ன செய்ய முடியும் அவங்களால. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட கவர்மெண்ட் பவர் இருக்குங்கிறது அதிகார திமிர்ல தானே பேசுறீங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த அதிகார பவர் இல்லை, அந்த தானே. இப்ப மக்கள் எல்லாம் ஒன்னாகி, இந்த மீனவ சமுதாயம் ஒன்னாகி இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியும்? மக்கள் எல்லாத்தையும் இவங்க பண்ண அடிப்பாங்களா? கேட்கிறேன், அரே இல்ல எல்லாரையும் பண்ண இல்ல இல்ல முடியுமா? இங்க எல்லாரையும் இங்க மிரட்ட இன்னும் முடியுமா? ஒரு அதுல கருத்து இருக்கு. அதாவது அதிகாரம் அவங்க கையில இருக்கு, கண்டிப்பா இதுல எப்படியும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க அந்த பேனா சிலையை வைக்க தான் செய்வாங்கன்ற கருத்து இருக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட அதிகாரம் கையில இருக்கு, இல்ல வைப்பாங்க. இதுல இல்ல, இது வந்து நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல மத்திய அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து சும்மா அப்ப வந்து நான் டிராமா மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது வந்து மத்திய அரசோட கண்டிப்பா அவங்களோட அனுமதி இதுக்கு அவசியம் தேவை, மத்திய அரசோட அனுமதி இதுக்கு தேவை. அப்ப அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? அப்ப வெளியில மட்டும் சண்டை போட்டுக்கிறமே, சண்டை போட்டு அந்த மக்களை அடிச்சுக்க விட்டுக்கிட்டு நிக்கிறாங்களா? இல்ல இது வந்து முக்கியமான விஷயமா மத்திய அரசு சிந்திக்கணும், மத்திய அரசே இதை வந்து தடுக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. இல்லை இந்த இடத்துல அப்போ குறிப்பாக நீங்கள் மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு வந்து இவங்களுக்கு இதுக்கான ஒரு மறுப்பை வந்து தெரிவிப்பாங்களா, அனுமதியை மறுப்பாங்களா? அனுமதியை மறுத்தாதான் அவங்க வந்து கரெக்டா போறாங்கன்னு பிஜேபியும் அந்த மக்கள் நம்புவான், இல்லைன்னா நீங்களும் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போயிடும், நீங்களும் எல்லா கட்சிகளும் போலதான் வரும். ஏன்னா இது வந்து மக்களுக்கு பயன்படுற விஷயத்த செஞ்சா அதை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணா அதை நம்ம யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்கிறனா கலைஞரோட பேனாவை கொண்டு போய் அங்க வச்சுதான் இந்த தமிழ்நாட்டோட மானத்தை காவந்து பண்ண போறாங்களா, இல்ல தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை காவந்து பண்ண போறாங்களா? அதனால ஒரு பைசா அந்த மக்களுக்கு புண்ணியம் இருக்கா? அதை வந்து இந்த மத்திய அரசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானே அதுக்கான அந்த அனுமதியை கொடுக்கணும். அது எந்த இல்ல அளவுல இல்ல இருக்குன்றதுல இல்ல என்னோட இது சார், போயிட்டு இப்ப இருக்கு. இது எங்க பிரேக் இல்ல இல்ல ஆகுது? இந்த இடத்துல நீங்க மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அந்த மத்திய அரசு 3000 கோடிக்கு பட்டேல் சிலையை வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த திட்டத்தை தடுப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இல்ல இல்ல, அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, பட்டேலும் கலைஞரும் ஒண்ணும் நம்ம சொல்லவே முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பொதுவா புரிஞ்சுக்கணும், இந்தியாவை ஒருங்கிணைச்சவர் பட்டேல், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதருக்கு அந்த இடத்துல வைக்கிறாங்க, அது அந்த சமூகம் வந்து அதிகமாக உள்ள இடத்துல அவங்க வைக்கிறாங்க, அதுல ஒண்ணும் எந்த இதுவும் இல்லை. இப்ப நேதாஜி சிலையை வந்து இந்தியன் கேட்ட வச்சாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஒரு கேப்டன், அவர் தான் நம்ம ஐஎன்ஏ ஆரம்பிச்சவர். அந்த எல்லையில வந்து எல்லை சாமி அவரை வந்து பிஜேபி வச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது செய்யறதெல்லாம் யாரும் இது பண்ண போதில்ல. அது வந்து அவங்க சுதந்திரத்துக்காக எவ்வளவு பாடுபட்டாரு நேதாஜி, அவரோட சிலைகளை வைக்கிறது நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் வந்து நம்ம அவங்க புகழ் பரப்பணும்னு தான் நம்மளுமே சொல்றோம். ஆனா இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை இது தேவையற்றது. கலைஞர் சிலையை வைக்கிறீங்க, அவருக்கு வந்து மெரினாவில் வந்து முடியாதுன்னு சொல்லி நீங்க கோர்ட்ல போய் அவரோட சமாதி அவரோட நினைவகத்தை வைக்கிறீங்கல்ல, அது பத்தாது அவங்களுக்கு. கடற்கரையில் எல்லாரும் போய் எல்லாருக்கும் அவங்க சமாதி கட்டிட முடியுமா நினைச்சு பாருங்க, கட்டிட முடியுமா? இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் அவங்களுக்கு அந்த அனுமதி கிடைச்சிருக்குமா? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப அப்ப உள்ள அரசு ஒரு திடம் இல்லாத அரசா இருந்துட்டு அவங்க அங்க வைக்க முடியுச்சு. இல்லைன்னா வந்து கோர்ட் உத்தரவே தான் இருக்க, இதுக்கு மேல வந்து அங்க வந்து யாரும் யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது, யாரும் இது பண்ணக்கூடாது. கோர்ட் விதிமுறை இருக்கிறப்பயே இவங்க கோர்ட்டை நாடி அது சுடுகாடுன்னு சொல்லி ஒரு பொய்யான இது பண்ணி அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதே ஒரு பெரிய விஷயம் ஆச்சு கலைஞருக்கு. அப்புறம் என்ன, அதுக்கு மேல இப்ப இங்க கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறோம், அப்ப அடுத்தது என்ன செய்யுது, வானத்துல கொண்டு போய் கண்ணாடியை மாட்டி விடுறதா? நினைச்சு பாருங்க, இப்படிதான் செய்வாங்க. கேட்டா திராவிட மாடல், இங்க வந்து இதனால மக்களுக்கு நீங்க ஒரு தமிழகத்திற்கான ஒரு அடையாளமாக அந்த பேனாவை வந்து நிறுவ போறதாக, இப்ப கலைஞர் செய்த தமிழுக்கு ஆற்றிய தொண்டுக்காக இந்த பேனா வைக்க போறதாக திமுக தரப்புல இருந்து சொல்லப்படும் பொழுது, உண்மையிலேயே இந்த இடத்துல திமுகவினுடைய பிளான் தான் என்ன, சூழ்ச்சி தான் என்ன இந்த பேனா வைப்பதற்கு பின்னணியில்? பேனா வைக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த திராவிட மாடல் இன்னொன்று கேட்டால், நீங்கள் சொல்றீங்களா தமிழுக்கு வந்து அவ்வளோ எழுதினார் போனார் அப்படின்னா, எல்லாருமே எழுதியிருக்காங்க. இவர் என்ன திரைக்கதை படத்துக்கு தானே எழுதியிருக்காரு, எவ்வளோ பேர் முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்களா எழுதினவங்க,
ஏன் திருவள்ளுவர் இருக்காரு, திருவள்ளுவர் அந்த அவர் எழுதின அந்த இதை வச்சு அதை கொண்டு வைங்கள அந்த மாதிரி செய்யுங்கள. அவர் தானே ஃபர்ஸ்ட். அப்ப இவங்க வந்து அந்த அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் பெரியாரை ப்ரொமோட் பண்ணி வந்து முடிஞ்சிச்சு. இப்ப என்னன்னா கலைஞரை ப்ரொமோட் பண்ணும், இப்படியே தொடர்ச்சியா வந்து கேட்டா அது திராவிட மண்ணு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சிகள் தான் இதெல்லாம். அப்படித்தான் வருது. நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். நம்ம வந்து இது என்ன பேனா, அவர் கட்டி வச்ச அந்த கோயிலோட மகிமையை வந்து இந்த வேர்ல்டே பாராட்டுது. ஆனா அந்த மன்னரோட சிலை வந்து எங்க இருக்குன்னா முச்சந்தியில வச்சிருக்காங்க. தஞ்சாவூர்ல கோயில் வளாகத்து கோயில் கட்டின மன்னனோட சிலைய அந்த முச்சந்தியில ஒரு மூணு முச்சந்தியில வச்சிருக்காங்க. அப்ப அங்க அவ்வளவு சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, அந்த கோயிலை பாக்குறாங்க. இதை கட்டினவ யாரு அப்படின்னா அங்க ஆள் இல்லை, அது தனியா இருக்கு. எப்படி யாராவது தெரியும்? அப்ப அந்த கோயில் வளாகத்துக்குள்ள அவர் ராஜராஜனோட சிலையை வச்சாதான் அப்ப இந்த மன்னர் தான் அதை கட்டினது அப்படிங்கறது மக்களுக்கு புரியும், அவரோட புகழ் பரவும். இதை சொல்றோம், இதை வைக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு கேட்டுக்கங்க, நான் வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து மத்த இதுக்கெல்லாம் இவ்வளவு இது பண்றீங்கள, நம்ம வந்து நீங்க சுதந்திர நாட்டுல நீங்க இருக்கோம் அப்படின்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, மன்னர்ல இருந்து மாவீரர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. குறிப்பா வந்தா முதல் சுதந்திர போராட்ட மாவீரர் பூலித்தேவன், பூலித்தேவனோட சிலையை மெரினாவில் வைக்க முடியல, நான் கடலுக்குள்ள கூட வைக்க சொல்லல, மெரினாவில் வைக்க சொல்றான். எவனும் சம்பந்தம் இல்லாத ஒரு வெள்ளக்கார சிலையெல்லாம் அங்க இருக்கிறப்ப மெரினாவில் புலித்தேவன் சிலையை வைக்க சொல்றோம், அது வைக்கிறது இல்ல. மருது பாண்டியர்கள் எந்த சமரசமும் இல்லாம அவங்க உயிரை கொடுத்தாங்க அந்த விடுதலைக்கு, அவங்க அவங்களோட இது வைக்கல. இன்னும் கேட்டீங்கன்னா வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் தான் வந்து பெண்களுக்கு, பொதுவா இந்தியாவில் பெண்களுக்கு முன்னுதாரணமா இருந்து 7 ஆண்டுகள் இருந்து அந்த ஆட்சியை பிடிச்ச ஒரு ராணி அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் தான். அது அப்படின்னா இப்ப இந்த பாலியல் சொல்லியது போல எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் சொல்வது போல தமிழுக்காக தொண்டாற்றிய பல்வேறு இத்தனை ஒரு மன்னர்கள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, இவங்க யாருக்குமே சிலை வைக்கல இந்த அளவுக்கு, பட் இவருக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வந்து உண்மையில தமிழுக்காக அவர் ஆட்டிய தொண்டு அப்படின்ற ரீதியில, அந்த தமிழ் அப்படிங்கிற ரீதியில இந்த சிலையை வைக்கிறோம்னு அவங்க சொல்றது ஒரு கபட நாடகம் தான். நாடகம் தான் தமிழுக்கு அப்படின்னா மாப்போசி இருந்தாரு, எவ்வளவு பேர் சொல்லலாம் நீங்க தமிழுக்கு அப்படின்னு. சிங்கார வேலர் இல்லையா, சிந்தனை சிற்பி சிங்கார வேலருங்கிறோம், அவருக்கு என்னத்த பெரிய பெருசா பண்ணிட்டீங்க, அவரை அவர் புகழ பரப்புறதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, அவ்வளவு பெரிய முன்னோடிகள்லாம் இங்க இருக்கிறப்ப. இப்ப வேலுநாச்சியார் ஏன் சொல்றேன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து இந்த பெண்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு அங்க ஒரு ஒரு சிலையை நிறுவி அவங்களோட வரலாறுகளை அதுல பதிச்சிருந்தா அங்க போறவங்க பார்த்துட்டு பெண் பிள்ளைகள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் தைரியம் வரும், இந்த பாலியல் பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வந்து ஒரு தைரியமா வெளியில வருவாங்க, யாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வருங்கிறதுனால ஒரு முன்னோடியா அவங்க ஒரு வீரமங்கையே கொண்டா வைங்கிறோம். அதெல்லாம் வைக்கிறது கிடையாது, எதாவது எதை வந்து மக்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நடக்கிறா முன்னோடிகளை எல்லாம் வைக்கிறது கிடையாது. இவங்களுக்கு வேண்டியது அந்த பெரியார் சிலையை வைக்கணும், அண்ணாவெல்லாம் விட்டாச்சு, அண்ணா பெருசா எடுத்துக்கிறது இல்ல, பெரியார் சிலையை வைக்கணும், கலைஞர் சிலையை வைக்கணும், கலைஞர் பேனா வைக்கணும் அப்படின்னா இது ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட செயல்படுறாங்க. உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி உள்ள செயல்களை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்களே ஒழிய அவங்கள வந்து அவங்க புகழ் பரப்புற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க செய்யவே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லும் பொழுது, நீங்க சொல்ற ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், பூலித்தேவனாக இருக்கட்டும், வீரமங்கை வேலுநாச்சியராக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைவர்களாகவே அவர்களுக்கான சிலைகளாகவே சொல்லிட்டு வரீங்க. அப்ப இந்த இடத்துல கூட இந்த சிலை வந்து உங்களுக்கு சாதகமாக கோரிக்கைகளை வைப்பதற்காக பயன்படுத்துகிறீர்களா? இல்ல இல்ல, அது நல்லா புரிஞ்சுங்க, நான் முடிக்கல, நீங்க அதை புரிஞ்சுங்க. உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, வேலுநாச்சியார் ஒண்டி வீரன், என்ன குயிலி முதல் மனித வெடிகுண்டு, குயிலி தான் முதல் மனித வெடிகுண்டு. அப்ப இவங்களோட சிலைகளையும் தான் வைக்கணும்னு சொல்றோம். நம்ம வந்து உடனே நீங்க வந்து அந்த சாயம் பூசிடாதீங்க, நான் வந்து ஒரு சமுதாயத்தை தான், சமுதாய தலைவரா தான் இருக்கேன், அது நின்றுன்னு சொல்ல ஒரு சாதிய தலைவன் தான் நான் இல்லைன்னா சொல்ல, அதே நேரத்தில் எனக்கு ஒரு பொதுவான இதெல்லாம் உண்டு. ஒரு சாதிய தலைவனா சாதியை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டே போவான் இல்லை, நான் என்னமோ அதை பேசதான் செய்வோம். அப்ப எல்லாரும் ஒட்டி வீரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், குயிலி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களோட சிலைகளை வைக்கணும்னு நான் சொல்றேன், அவங்களோட சிலைகளை வைக்கணும். அந்த மாரி முன்னோர்களோட சிலை அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து உங்க அப்பாவோட உங்க அப்பாவை மட்டும் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா இது எந்த விதத்துல? நான் இன்னொன்னு கேளுங்க, இப்ப உள்ள அமைச்சர்கள் நீங்க சொல்றீங்க அவர் வந்து பேசிட்டாரு கையை பூ பறிக்குமா அப்படின்னு, அங்க உள்ள அமைச்சர்களுக்கே வந்து ஒரு
ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு சரியான ஒரு இதே இல்லையே அவங்கள்ட்ட. அவங்கள்ட்டே ஒரு என்ன கல்லெடுத்து அடிக்கிறான் ஒரு மினிஸ்டர், போறவனை பிடிச்சி அறையிறது என்ன, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கேட்டா வந்து அடுத்த நாளே ஒரு அவங்கள கூப்பிட்டு இல்லை எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க அண்ணன் தட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மறைக்கிற ஒரு விஷயம். டிஆர் பாலு இடையில வந்து பேசின பேச்சுகளுக்கு வந்து கண்டனம் வந்துச்சு, அதை என்னன்னா வெட்டி போட்டிருக்கோம் ஒட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது தப்பான விஷயம். அவங்க வந்து திராவிடம் அப்படின்னா இந்துக்களை வந்து முதல் எதிரியா பாக்குறது வந்து திராவிடம், அதுதான் அவங்களோட திராவிட அரசியல். மத்தபடி மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இல்ல இந்த விஷயத்துல அவங்க இப்படியாக பல்வேறு எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க, நாங்க பேனா சிலைய வைக்க தான் போறோம், என்னதான் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ரீதியில அவங்க திருத்தமாக சொல்லும் பொழுது, இல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது, ஒருவேளை உங்க அதை தடுப்பதற்காக என்ன மாதிரியான எதிர்ப்புகளை காட்டுவீர்கள், இல்ல அதையும் மீறி அவர்கள் பேனா சிலையை வைத்து விட்டால் என்ன செய்வீர்கள்? அப்புறம் என்ன சொல்றது, அவர் சொன்னதுதான் நம்ம சொல்லணும். நான் என்ன சொல்றேன், அப்ப அப்படி அப்படின்னா நீங்களும் சீமான் கூட சேர்ந்து இடிப்பீங்க? இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க, கடைசி தான் சொல்றேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறது முடியாதுன்னு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயம்னா மக்களோட ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த அரசுக்கு. இது ஒரு தேவையில்லாத செயலி, இதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா மக்களை வெறுப்பான், அவங்களை மக்களை வெறுப்பான். அப்ப எல்லா மக்களும் ஒண்ணு கூடி அந்த இடத்துல மெரினாவில் வந்து ஒரு திருப்பி ஒரு போராட்ட களம் ஆணிச்சுன்னா அவங்களால வைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, வைக்க முடியுமா அவங்களால? மக்களோட எதிர்ப்பை மாரி என்னத்தங்க நீங்க நிறைவேற்ற முடியும்? உங்கள்ட்ட அரசியல் பலம் இருக்கலாம், நீங்க வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கலாம், அந்த தைரியத்துல நாங்க வச்சே தீருவோம்னு சொல்றீங்க. ஜெயலலிதாமா இருந்தப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா உங்களால? ஆனா முடியல. ஆனா இப்ப என்னன்னா வேற ஆப்போசிட்ல யாருமே இல்லைங்கிறதுனால நீங்க ஃப்ரீயா விளையாடுறீங்க, உங்களை கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் கேட்பான் உங்களை, எதிர்கட்சி இல்ல அது இல்ல இது இல்லைனாலுமே உங்களை ஓட்டு போட்ட மக்கள் கேட்பான்ல, அந்த மக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். மக்கள் வேணாங்கிறப்ப நீங்க போய் அது ஒரு பொதுவான விஷயமா, உங்க குடும்ப விஷயங்கிறனா, திமுகவோட குடும்ப விஷயம், உங்க அப்பாவுக்காக நீங்க இவ்வளவு எஃபெக்ட் போடுற, நீங்க மக்கள் பாதிக்கப்படுற சில இடங்கள்ல உடனே இப்ப அது வந்து என்ன சொல்றது, கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் போட்டீங்களே, அங்கங்க விவசாயிகளோட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்க, அதுக்கு உடனே அங்க அங்குள்ள மினிஸ்டர் வச்சு கருத்து கேட்பு கூட்டம் அவங்களோட இதை சரி பண்ணிருக்கீங்களா? அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றிருக்கீங்களா? அதுல வந்து அவ்வளவு மெத்தனை காட்டுற அந்த திமுக அரசு பேனாவுக்கு மட்டும் அவ்வளவு இதான் செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிறேன். அப்ப எவ்வளவு அதுல ஒரு சுயநலம் இருக்கு? முடியாது மக்கள் நினைச்சா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதுலயே பின்வாங்கதான் செய்யணும். ஜல்லிக்கட்டு அப்புறமா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா மறுபடியும் எந்த ஒரு இஷ்யூக்காகவும் மெரினால மக்கள் கூடவே முடியல, அதிகார வர்க்கம் அதை முடியல. இந்த பாருங்க அது முடியல. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து மீனவர்கள்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க வந்து எங்களால முடிஞ்ச என்ன படைகளை எங்களால முடிஞ்சவங்களை திரட்டி போய் நம்ம மெரினா என்னங்க செஞ்சிட போறாங்க? நான் என்ன சொல்றேன், அதுக்காக வந்து போடக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னா எதுக்குதான் ஆகணும்? அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் பார்க்கணும். அப்போ போராட்ட காலத்துக்கு தான் வருவோம். அப்ப அது மெரினாவில் செஞ்சாலதான் அதை எடுக்கும் அப்படிங்கிறப்ப நீங்க என்னத்தை எத்தனை பேரை சுற்றுல போறீங்க சொல்லுங்க, சுற்ற முடியுமா? அந்த மாதிரி முடியாது, அதெல்லாம் முடியாது. அதாவது தடுக்கிறதுக்கு 1000 வகைகள் இருக்கு. அதுக்கு வந்து இந்த மக்கள் எல்லாம் ஒத்துமையா இதுல இது பண்ணும். அந்த போராட்ட காலத்துல நான் கண்டிப்பா நான் கலந்துப்பேன். அதே நேரத்துல அதையும் மீறி இவங்க வந்து ஒரு நாங்க தான் அப்படின்னு ஒரு இருமாப்புல செஞ்சா கூட கண்டிப்பா அந்த அது வந்து பின்னாடி அந்த சிலைக்கு தான், சிலைக்கு பாதிப்பு தாங்க, அது வந்து இருக்காது, நிரந்தரமா இருக்காதுங்கிறது என்னோட நிலைப்பாடு. அப்ப அப்ப இல்ல இல்ல நீங்க சொன்ன அந்த கடைசி வரியை அப்ப வைத்து பார்க்கும் பொழுது சிலையை நீங்க அமைச்சிட்டீங்கன்னா சிலை இருக்காது, ஓகே, இது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். ஆமா 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 ஆமா, இது எல்லா தமிழ்நாடு என்னங்க பயந்துகிட்டு என்னங்க இவங்க எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கான், எவன் தான் பேசுவான், பேசுறவனா அப்படியே வந்து எல்லாம் கார்னர் பண்றான். இதுல வந்து ஒருத்தன் அந்த பசுபதி பாண்டியன்னு ஒருத்தன், சாரி பசுமன் பாண்டியன்னு ஒருத்தவன், அவன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குது என்னன்னே தெரியாம யார பேசினாலும் அதுல வந்து அன்னைக்கு சீமான் பேசுறது சீமான வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. நல்லது கெட்டதை பாக்குறது இல்ல இவங்க எல்லாம். என்னன்னா அவன் டிஎம்கே காசு கொடுத்தா அவங்களுக்கு பேசுவான், அப்புறம் விடுதலை சில காசு கொடுத்தா அவங்களுக்கு பேசுறவன் தான் அந்த பசுமன் பாண்டியங்கிற நபர்கள். இவங்கெல்லாம் வந்து சும்மா வாடகை வாயிகள் தான்.
அப்ப இவங்களோட இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிற அதுதான் எங்க ஓகேங்க. கருத்து. இது வந்து வைக்க கூடாது, வச்சா மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும், போராட்டம் வெடிக்கும், அதையும் தாண்டி வச்சா அந்த சிலைக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறது எங்க கருத்து. ஓகேங்கய்யா, இந்த பேனா சிலை அதை நீங்க விவகாரத்தில் எப்படி வேணா இவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த இந்த பேனா சிலை விவகாரத்தில் இவ்வளவு நேரமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.